வணக்கம். கச்சேரி அறிவிக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேச விரும்புகிறேன். இது எதை பற்றினா, கர்நாடக இசையில் அதோட கீர்த்தனைக்கு தேவையான அழகியல் பற்றி. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய நல்ல பாடல்கள் இருக்குது, கவிதைகள். அந்த கவிதைகளோ அந்த பாடல்களோ எல்லாமே கர்நாடக இசையில் பாடலாமா? இது ஒரு கேள்வி. இங்கே நிறைய பேர் கச்சேரி கேட்குறவங்க இருக்கீங்க, நிறைய பேர் இலக்கிய உலகத்துலன்னு இருக்கீங்க, கச்சேரி அதிகமாக கேட்காதவங்களும் இருக்கீங்க. அதனால தான் இதை பற்றி பேசுகிறேன். கர்நாடக இசை அழகியலுக்காக சில தேவைகள் இருக்குது. சொற்கள் எப்படி இருக்கணும், எந்த சொற்களை வந்து இழுத்து பாடலாம், எத்தனை சொற்கள் இருந்தால் இந்த இசை பாடுறதுக்கு சௌகரியமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. கர்நாடக இசையில் வந்து இப்போ ராகத்தில் பாடினா அது கர்நாடக இசை ஆகிடுமா? ராகம்ன்றது கர்நாடக இசையோட சொத்து கிடையாது. ராகம்ன்றது பொது சொத்து. கூத்துலேயும் ராகம் உண்டு, சினிமாலேயும் ராகம் உண்டு, எல்லா இசைகள்லேயும் ராகம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. பட் கர்நாடக இசையை அதில் ராகத்தை வச்சுன்னு ஏதோ பண்ணுறோம். ராக நல்ல விரைவாக பாடணும், கீர்த்தனை எடுத்து பாடினோம்னா கீர்த்தனையை வந்து எங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த கிஃப்டை நம்ம எடுத்துன்னு அப்படியே பாடுறது கிடையாது. அந்த கீர்த்தனைக்கு உள்ளே போவோம், அதுக்குள்ளே கேப்பில் போவோம், நுக்கங்குள்ளே போவோம், சில தரம் சொற்களை இழுத்து பாடுவோம். இதெல்லாம் இந்த இசையோட அழகியல் சார்ந்த தேவைகள். அதனால சில பாடல்கள் வந்து சினிமா இசையில் கேட்கறதுக்கு அழகாக இருக்கலாம், அதே நான் கர்நாடக இசையில் பாடினேன்னா அது ஒட்டவே ஒட்டாது. சில பாடல்கள் வந்து கர்நாடக இசையில் பாடுறதுக்கு அழகாக இருக்கலாம், அதே நான் வேற மெட்டிலையோ வேற இசை வடிவத்திலையோ நான் திருப்பியும் அதை பாடுற ட்ரை பண்ணா அது சேராது. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, மொழி அப்படின்னு சொல்றச்ச இசைக்கும் மொழிக்கும் இருக்கிற தொடர்பு பற்றியும் நம்ம யோசிக்கணும். அண்ட் எல்லா இசைக்கும், ஒரு ஒரு இசை வடிவத்துக்கும் மொழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ கர்நாடக இசையோட வடிவத்துக்கும் அதுக்குள்ள மொழி இருக்கிற தொடர்பு ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு. அதனால கீர்த்தனைகள் எழுதுறச்ச முருகன் சாரும் நான் நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. இந்த இசைக்கு தேவையான அழகியல் என்ன தேவைன்றது நிறைய நான் பேசுவேன் அவர்கிட்ட. முருகன் இப்படி இப்படி இருக்காது, எங்க பாட முடியாது அப்படின்னு. ஏங்க சரியாதானே இருக்கு, சொற்கள் கணக்கெல்லாம் சரி, எல்லா கணக்கெல்லாம் சரியா இருக்கலாங்க, ஆனா அது எனக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறது. எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்ன வாய்ப்பு? அந்த ராகத்துல இன்னும் அழகான விஷயங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு வாய்ப்பு அந்த கீர்த்தனை எனக்கு கொடுக்கணும். ஸோ அழகான கீர்த்தனைன்றது அழகான சொற்கள் மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது, அந்த சொற்கள்ல இசை இருக்கிற, கர்நாடக இசை இருக்கிற கீர்த்தனைகள் தான் அழகான கீர்த்தனை. இப்போ எதுக்கு இப்போ பாரதியார் பத்தி பேசின? பாரதியார் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் என்ன பாடல் எடுத்தாலும் நீங்க பாடலாம். நீங்கள் அவர் புக்கில் பேஜ் திரும்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாட முடியும், ஏன்னா அந்த சொற்களில் இசை இருக்கு. ஆனால் அவரோட மகிமை என்னன்னா, அது என்ன வடிவத்தில் வேணால் பாடலாம், அது அவரோட மகிமை. நீங்கள் சினிமாவாக பாடலாம், ஒரு ஃபோக் டியூனாக பாடலாம், கர்நாடக இசையில் பாடலாம், எல்லாமே ஒட்டும். அது பாரதியாரோட மகிமை, அது எல்லாருக்கும் சேராது. இந்த கீர்த்தனைகளோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு, அவர் திருப்பி எழுதுறச்ச சில கீர்த்தனை முருகனோட சொன்னீங்க எப்படி மெட்டு போட போட நான் யோசிச்சேன் அப்படின்னாரு. ஒரு ஒரு கீர்த்தனை, இந்த ஒரு 10 கீர்த்தனை இன்னைக்கு பாடுறோம், ஒரு ஒரு கீர்த்தனைக்குள்ளும் வேற மாதிரி மெட்டு போட்டிருக்கோம். இந்த மெட்டு போட்டது நான் மட்டும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். 3 கீர்த்தனைகளுக்கு நான் மெட்டு போட்டிருக்கேன், 2 கீர்த்தனைகளுக்கு, 2 கீர்த்தனைக்கு ஆர் கே ஸ்ரீராம் குமார் என் நண்பர் போட்டிருக்காரு, இன்னும் 2 கீர்த்தனைக்கு கேருண் பிரகாஷ் என் நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர், ரித்விக் ராஜா, விக்னேஷ் ஈஸ்வர், ரவிக்கிரண். இவங்க 3 பேரும் ஒரு ஒரு பாடலுக்கு அவங்க மெட்டு போட்டிருக்காங்க. பட் மெட்டு போடுறதும் ஒரு கலந்துரையாடல் தான். தனியாக ஒருத்தர் மெட்டு போட்டி தான் மெட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. மெட்டு போட்டு அனுப்புவாங்க, இது சரியில்லையே, இது எப்படி வச்சுக்கலாமா, எப்படி வச்சுக்கலாமா, ஏன் எப்படி வச்சா இந்த ராகம் சரியா இருக்குமா, அந்த வார்த்தையை சரியா இங்கே யூஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு மெட்டு வரும். மெட்டு வந்து ஒரு பாடலுக்கு வந்த அப்புறம் மெருகேறதுன்னு ஒன்று இருக்கு. பாடல் மெருகேறணும் அப்படின்னு சொல்லுவோம். கச்சேரி பாடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பாட்டு பாடி நீங்கள் கச்சேரியில் பாட முடியாது. எங்கள் வாத்தியாரம் சொல்லுவார், நல்லா மெருகேறணும் அந்த பாடல், நடு ராத்திரில எழுந்து நான் இங்க ஒன்று எழுப்பினா அந்த பாடல் அப்படியே வரணும் உனக்கு. ஸோ அது திருப்பியும் திருப்பியும் பாடணும். ஒருத்தர் பாடினா போறாது, ஒரு பாடல் வந்து நிறைய பேர் கையாளுனா தான்
அந்த பாடலோட நிஜமான உருவம், அது அதுக்குள்ள இருக்கிற எத்தனை விஷயங்கள் அப்பதான் வெளியில வரும். ஸோ இன்னைக்கு நாங்க பண்றது ஒரு முதல் ஸ்டெப், இந்த பாடல்களை வெளியிடுறதுல. அதுக்கப்புறம் நிறைய கலைஞர்கள் எடுத்து அதை பாடுறச்சுதான் அந்த பாடல்களுக்கு ஒரு உயிரில் வெவ்வேறு உயிர்கள். தேங்க்யூ. மாற்றம் கொண்டு வந்திருக்கேன் முருகன்கிட்ட சொன்னேன், ஒரு ஒரு பாடல் பத்தியும் நீங்க ஒரு நிமிஷம் பேசினா அழகா இருக்கும் நான் பாடுறதுக்கு முன்னாடி, அப்போதான் அதோட கான்டெக்ஸ்டோட பொருள் கொஞ்சம் சொன்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் உங்களுக்கு டைம் லிமிட் கொடுக்குறேன். முதல் பாடல், கற்றல் நன்றே கற்றல் நன்றே.